நமஸ்தே. இன்றைய ஸ்ரீ கல்கியின் அற்புதத்தை கேட்போம். என் பெயர் லக்ஷ்மி, பெல்காம் ஹரலக்கட்டி கிராமத்தை சேர்ந்தவள். என் மாமியார் 100 ஆண்டுகள் வாழ்ந்தவர். அவர் வயதுக்கு ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் இருந்தார். அவர் தினமும் 3 முறை தவறாமல் மூலமந்திரத்தை உச்சரிப்பார். சில நாட்களுக்கு முன்பு மூலமந்திரம் ஜபம் செய்து தூங்கினார். மறுநாள் காலையில் அவர் இல்லை. கையில் ஜபமாலையுடன் எந்த போராட்டமும் இல்லாமல் கண்களை மூடிக்கொண்டு அமைதியான முறையில் உடலை துறந்தார். நேற்று 74,000 தீட்சை செயல்பாட்டின் போது அவர் ஸ்ரீ அம்மா மற்றும் ஸ்ரீ பகவானுடன் எங்கள் வீட்டிற்குள் நுழைவதை நான் பார்த்தேன். அவர் உள்ளே வந்து கட்டிலில் என் குழந்தைகளுடன் அமர்ந்தார். நான் அவரிடம், எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது, நானும் உங்களுடன் வர விரும்புகிறேன், தயவு செய்து என்னையும் அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னேன். எனக்கு அவர் குரல் தெளிவாக கேட்டது. உன் மகள் சிறியவளாக இருக்கிறாள், நீ அவளை கவனித்துக் கொள்ள வேண்டும், அவள் வாழ்க்கையில் முன்னேறுவதை நீ உறுதி செய்ய வேண்டும். ஆனால் நான் வற்புறுத்தினேன், அவளுடைய தந்தை மிகவும் புத்திசாலி மற்றும் திறமையானவர், அவர் அவளை பார்த்துக் கொள்வார். நான் மிகவும் வருத்தமாக இருக்கிறேன், நான் உங்களுடன் வர விரும்புகிறேன் என்று நான் திரும்ப திரும்ப சொன்னேன். ஆனால் அவர் உறுதியாக மறுத்து எங்கள் வீட்டை விட்டு வெளியேறினார். ஸ்ரீ அம்மாவும் ஸ்ரீ பகவானும் அவருடன் சென்றனர். அவர் இல்லாதது என் வாழ்க்கையில் ஒரு வெற்றிடத்தை உருவாக்கினாலும், ஸ்ரீ கல்கி அவருடன் இருப்பதாலும், அவர் எங்கிருந்தாலும் அவரை கவனித்துக் கொள்வதாலும் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்வின் போதும் வாழ்க்கையின் பின்னரும் நம் அனைவரோடும் இருப்பதற்காக ஸ்ரீ கல்கிக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவளாக இருக்கிறேன்.